இந்தியா லக்சம்பர்க் இடையேயான மாநாடு இன்று நடைபெறவுள்ளது காணொலி காட்சி வாயிலாக நடைபெறவுள்ள இந்த உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி லக்சம்பர்க் பிரதமர் சேவியர் பெட்டல் ஆகியோர் பங்கேற்கின்றனர் அப்போது இருநாட்டு உறவு மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து வாதிக்க உள்ளனர் கொரோனா பாதிப்புக்கு பிந்தைய காலகட்டத்தில் இந்தியா லக்சம்பர்க் இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்தியாவின் அந்நிய நேரடி முதலீட்டாளர்கள் பிரிவில் லக்சம்பர்க் பதினைந்தாவது நாடாக உள்ளது என்று லக்சம்பர்க் நாட்டு தூதர் ஜீன் கிளாட் குக்னர் தனது டுவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் நிலையில் இம்மாநாடு நடைபெறவுள்ளது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டிலிருந்து நடப்பாண்டு மார்ச் மாதம் வரை மூன்று புள்ளி பூஜ்ஜியம் எட்டு இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிற்கு லக்சம்பர்க் நாடு இந்தியாவில் முதலீடு செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இரு நாடுகளுக்கிடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு தூதரக உறவு ஏற்பட்ட காலகட்டத்திலிருந்து தற்போது முதல் முறையாக இருதரப்பு உச்சிமாநாடு நடைபெறவுள்ளது பொதிகை செய்திகளை யூ தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்